புயல் நிவாரண நிதி கொரோனா கால நிவாரணத் தொகை ஜிஎஸ்டி வருவாய் ஆகியவற்றை முறையாக அஇஅதிமுக அரசு மத்திய அரசிடம் கேட்டுப் பெறவில்லை என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் குறை கூறியுள்ளார் சேலத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பத்தாண்டுகளில் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம் பின்னடைவை சந்தித்திருப்பதாக கூறினார் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நடைபெறக்கூடிய தேர்தல் இது என்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு அமைய வேண்டும் என்று தெரிவித்தார் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் வாழ்வாதாரம் மேம்பட அனைத்து துறைகளில் திறம்பட செயலாற்றும் என்று தெரிவித்தார் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்திருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பிஜேபியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் லட்சக்கணக்கான தமிழக தொழிலாளர்கள் நலிவடைந்திருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பெருமைகளை மறந்து மாநில அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டில் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக மக்களுக்கு உள்ளதாகவும் அவர் கூறினார் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர்